மதுபான சாலை அனுமதி விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை, கடும் சீற்றத்தில் அங்குஜன். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் விதித்த செலவு வரம்பு. நாட்டு மக்களுக்கு ரணிலின் விசேட அறிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர்களின் செலவு அறிக்கை பொதுமக்களின் பார்வைக்கு. ஸ்ரேலுக்கு பேரடி, ஆயுத ஏற்றுமதிக்கு தடை விதித்த நாடு. தொடர்பில் விரிவான செய்திகள். கடந்த ஆட்சிக் காலத்தில் நாம் புதிய மதுபான சாலைக்கான அனுமதியை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக பல்வேறு தரப்புகளாலும் முன்வைக்கப்படுகிற ஆதாரப்பூர்வமற்ற தகவல்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தற்போது நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு அதன் அடுத்தபடியாக நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நாடு நகர்ந்து செல்கிறது. இந்நிலையில் என் மீதும் எனது தந்தையார் மீதும் பழி சுமத்தும் நோக்கில் சிலர் எந்தவிதமான ஆதாரமும் அற்ற வீண் குற்றச்சாட்டுக்களை தமது சுயலாப அரசியல் தேவைகளுக்காக முன்வைத்து வருகின்றனர். இந்த ஆதாரப்பூர்வமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது யாரென பார்த்தால், கடந்த காலத்தில் எம்மோடு நேரடியாக போட்டி போட்டு வெல்ல முடியாதவர்களே இவ்வாறான பொய்க்குற்றச்சாட்டுக்களை பரப்பி வருகின்றனர். ஒரு சில அரசியல்வாதிகளும் எமது சமூக சேவைக்கு ஈடுகொடுக்க முடியாதவர்களுமே இவ்வாறு பொய்யாக வாய்க்கு வந்தபடி பேசி வருகின்றனர். இவ்வாறானவர்களின் அர்த்தமற்ற பேச்சுக்களுக்கு பதில் கூற வேண்டிய தேவை எமக்கில்லை. ஆனாலும் நம் மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை நமக்குண்டு. அதனால்தான் சத்திய கடதாசியூடாக நாமது ஆதாரங்களை முன்வைத்து புதிதாக எந்த ஒரு மதுபான சாலை அனுமதியையும் அரசிடமிருந்து பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை மக்களுக்கு நிரூபித்துள்ளோம் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தேர்தல் ஆணையம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களுக்கு குறிப்பிட்ட செலவு வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. 2023 3 எனும் தேர்தல் செலவினங்கள் ஒழுங்குபடுத்தல் பிரிவின் பிரகாரம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக செலவு முடியுமான செலவு எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் பிரச்சார செலவினங்கள் அடங்கிய செலவின விவர திரட்டுகள், தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டு 21 நாட்களுக்குள் அத்தாட்சிப்படுத்தி தேர்தல் ஆணைக்குழுவில் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரியநேத்திரன் உட்பட மூவர் தமது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுபவம் ஒன்றே நாடாளுமன்றத்தை நிர்வகிக்க முடியாது, நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் தோல்வியடைவீர்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட விசேட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் குறித்த அறிக்கையில், நாட்டின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கும் முன்னோக்கி நகர்வதற்கும் தன்னுடன் இணைந்து செயற்பட்ட அனுபவசாலி நாடாளுமன்றத்திற்கு செல்வது அவசியம். உங்களது எதிர்காலத்தை புதிய நாடாளுமன்றம் தீர்மானிக்கின்றது. இதன் காரணமாக கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும், நான் ஜனாதிபதி தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் புதிய கூட்டணி ஆகியன ஒன்றிணைந்து எனக்கு ஆதரவளித்தன. இவர்கள் அனைவரும் எனது தலைமையின் கீழ் செயற்பட்டனர். இவர்கள் அனைவரும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஒன்றிணைக்கின்றனர், புதிய ஜனநாயக கட்சியாக போட்டியிடுகின்றனர். எனது தலைமைத்துவத்தின் கீழ் அவர்கள் தேர்தலில் போட்டியிட உள்ளனர். இவர்கள் அனைவரும் உரிய அனுபவம் உள்ளவர்கள். இவர்கள் கடந்த காலங்களில் தங்கள் பணியை ஒழுங்கான முறையில் முன்னெடுத்துள்ளனர். கடந்த 2 வருட காலமாக என்னுடன் இணைந்து செயற்பட்டவர்களுக்கு நாட்டின் பொருளாதார நெருக்கடியை கையாள்வதற்கான அனுபவம் உள்ளது. ஆகவே அவர்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும். அனுபவமின்றி நாடாளுமன்றத்தை நிர்வகிக்க முடியாது. நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் தோல்வியடைவீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து செலவு அறிக்கைகளும் எதிர்வரும் 24 திகதி பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த செலவு அறிக்கைகள் ராஜகிரிய தேர்தல் செயலகம் மற்றும் அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் காட்சிப்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
அதன்படி அந்த அறிக்கைகளில் யாருக்கேனும் சிக்கல் இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட வேட்பாளர்களின் செலவு அறிக்கை கடந்த 13 திகதி தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது உடனடியாக நிறுத்தப்படும் என இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி அறிவித்துள்ளார். அமெரிக்கா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் ஆதரவுடன் ஸ்ரேல் ராணுவம் போர் நடத்தி வருகிறது. ஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கும் முக்கிய நாடுகளில் ஒன்றாக இத்தாலி காணப்படுகிறது. இந்நிலையில் காசா பகுதியில் போர் நீட்டிப்பை தொடர்ந்து இத்தாலியிலிருந்து ஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து புதிய உரிமங்களுக்கும் உடனடியாக நிறுத்தப்படுகிறது என இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரான் மீதான எதிர்த்தாக்குதலை மட்டுப்படுத்துவதாக ஸ்ரேல் அமெரிக்காவிற்கு உறுதியளித்துள்ளது. அதன்படி ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உட்பட ஸ்ரேலிய அதிகாரிகள் ஈரான் மீதான எதிர்த்தாக்குதல் எண்ணெய் அல்லது அணுசக்தி நிலையங்களுக்கு பதிலாக ராணுவ இலக்குகளுக்கு மட்டுப்படுத்தப்படும் என்று அமெரிக்காவிற்கு உறுதியளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டிருந்த எக்ஸ் பதிவில், நாங்கள் அமெரிக்காவின் கருத்துக்களை கேட்கிறோம், ஆனால் எங்கள் தேசிய நலன்களின் அடிப்படையில் எங்கள் இறுதி முடிவுகளை எடுப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினர் மீது போரை தொடங்கியது. இதில் 40,000 அதிகமானவர்கள் இதுவரை உயிரிழந்த நிலையில் ஒரு ஆண்டை கடந்தும் போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் இத்தாலி நாட்டின் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வது உடனடியாக நிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளார்.